ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிஷ் தோட்டம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான எப்பிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி கூடவே வெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எப்பிசோடில் நம்ம மேங்கோ பிளான்ஸ் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம மேங்கோ பிளான்ஸை பற்றி நம்ம அன்பாக்சிங் வீடியோ ரீபார்டிங் வீடியோலாம் போட்டிருந்தோம் அதை பார்த்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ அப்டேட் கேட்டிருந்தீங்க கூட அதையுமே ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மியாசாக்கி தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இது பார்த்திங்கன்னா நம்ம நட்டு கிட்டத்தட்ட ஒன் மந்த்த் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுது நமக்கு நியூவாக ஷூட்ஸ் எல்லாமே வந்திருக்கு நம்ம க்ரீன் அண்ட் நர்சரியில் தான் வாங்கியிருந்தோம் பார்த்திங்கன்னா தண்டு பார்த்திங்கன்னா நமக்கு வரக்குள்ளே க்ரீனிஷாக இருந்துச்சு இந்த ஒன் மந்தில் லைட்டாக ப்ரௌனிஷ் ஆக ஆரம்பிச்சிருக்கு நமக்கு செடி நல்லா க்ரோத் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மியாஸ் ஆகி நம்ம டெரஸ் கார்டனுக்கு உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம மேங்கோ வெரைட்டியாக சூஸ் பண்ணி வைக்கணும் மேங்கோ பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல் சன்லைட்டில் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஷேடான பிளேஸில் மேங்கோ பிளான்ஸ் வைக்கக்கூடாது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சோனியாங்கிற வெரைட்டி ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா நமக்கு ஒட்டு கீழே இருந்து தான் நல்லா வருது அதனால் நம்ம கிள்ளி விட்டு மண் அணைச்சி விட்டுருந்தோம் அடுத்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கோட்டூர் கோணம் இது செங்கவர்கன்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா நல்லாவே இதுமே க்ரோத் இருந்துச்சு நமக்கு அணில் ப்ராப்ளம் இருக்கனால எல்லாம் கடிச்சு விட்டுறாங்க இப்போ ஒரு ஒரு மூணு பிரான்ச் மட்டும் நமக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது தான் நமக்கு இப்போ மேங்கோ பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு இப்போ எந்த மாதிரி வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராஃப்டிங்காக வாங்கணும் இது வீ கிராஃப்டிங் மெத்தடில் பண்ணியிருக்காங்க இது பட்டிங் டைப்பு இது பார்த்திங்கன்னா பெரிய செடியிலேருந்து சின்ன செடியில் அப்படியே ஒட்டு கட்டி நமக்கு வர வெரைட்டி இந்த மாதிரி மூணு டைம் க மூணு வெரைட்டியாக கிராஃப்டிங் பண்ணி நமக்கு செடி அவைலபிளாக இருக்கும் நர்சரிஸில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது கிராஃப்டிங் பண்ண பிளான்ட்டை கரெக்டாக வாங்கிட்டிங்கன்னா அதுக்கு ஏற்ற தொட்டியான்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கணும் நம்ம பாக் சைஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒன்று பேரல் இன்னொன்று பார்த்திங்கன்னா பேக்ஸ் சூஸ் பண்ணுவோம் நான் ரெண்டு இதுலேயுமே வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா நான் பேரலில் ஒரு முக்காவாசி அளவுக்கு கட் பண்ணி நான் கொ மியாசாகி மேங்கோ பிளான்ட் வச்சுருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா ஒரு அரை அடி அளவுக்கு நம்ம எப்போவுமே கேப் விட்டுருணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டாப்பில் ஏன்னா அப்போ தான் நம்ம அடிஷ்னலாக தண்ணி ஊற்றுறதுக்கும் மண்ணு போடக்குள்ளேயும் மண் வெளில வராமல் இருக்கும் அதே சமயம் அடிஷ்னலாக நம்ம உரம் ஆட் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் குரோ பேக்லேயும் ஒரு அடி நான் விட்டுட்டு தான் செடி வச்சுருக்கேன் இந்த மாதிரி மர வெரைட்டி செடி வைக்கக்குள்ள கூட ஆனியன் இல்லை கேரட் இந்த மாதிரி நம்ம போட்டு வளர்க்கலாம் கீரை வெரைட்டிக்கு பதில் இந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணி வளர்க்கக்குள்ள செடியோட க்ரோத் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் செடியும் நல்லா க்ரோத் இருக்கும் இது பார்த்திங்கன்னா நம்ம மியாசாகி மேங்கோ பிளான்ட்டோட பாட்டை அதை பேரலோட டாப் தான் இது அதை நம்ம எப்படி ரீபார்ட் பண்ணோங்கிற வீடியோ டீட்டெயில்டாக போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்ட்டிங் மிக்ஸ் எந்த மாதிரி எடுக்கணும்னு பார்க்கலாம் மேங்கோ பிளான்ஸ் எல்லாத்துக்கும் பொறுத்த வரைக்கும் சிமிலாரிட்டியாக ஒரே மாதிரி தான் நம்ம பாட்டிங் மிக்ஸ் எடுப்போம் ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா அதில் கொக்கோ பீட்டை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி சாயில் ரேஷியோவை நம்ம அதிகமாக எடுத்துக்கணும் எப்போவுமே ஒன் ஈஸ்ட்டு ஒன் ஈஸ்ட் ஒன் எடுப்போம் மோஸ்ட்டாக நம்ம இது தான் எல்லா செடிக்கும் ஃபாலோ பண்ணுறது மேங்கோ பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மட்டும் நம்ம கொக்கோ கொக்கோப்பீட்டை குறைச்சிக்கிட்டு நம்ம சாயில் அதிகப்படுத்திக்கலாம் அதாவது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆர் ஃபார்ட்டி பர்சன்ட் நீங்கள் சாயில் எடுத்துக்கிட்டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நீங்கள் கொக்கோ பீட்டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நீங்கள் ஏதாவது க வெ கம்போஸ்ட்டோ கார்டனிங் கம்போஸ்ட்டோ ஆட் பண்ணிக்கிட்டி நீங்கள் பா செடி வளர்க்கக்குள்ளே உங்களுக்கு நல்ல குரோத் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ நிறைய பேருக்கு டவுட் வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் நான் கூட ஆனியன் பிளான்ஸை விட்டுருக்கேன்னு சொல்லிவிட்டு நம்ம ஆனியன் பிளான்ஸ் வளர்க்கக்குள்ளே நமக்கு மண்ணுக்குள்ளே நமக்கு ஏர் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும் அதனால தான் போட்டு விட்டுருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நமக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு மாதம் ஆனியன் தான் நம்ம போட்டதுலேருந்து ஆனின்னே வைக்க ஆரம்பிச்சிருச்சு நீங்கள்லாம் நினச்சிட்டு இருப்பீங்க இன்னும் ஒரு என்ன முக்கியமான மேங்கோ பிளான்ஸை காட்டில்னு இதோ பார்த்துட்டே இருக்கீங்க இது பார்த்தீங்கன்னா காலப்பாடிங்கிற மேங்கோ பிளான்ட் தான் இது கிட்டத்தட்ட நம்ம மாடியில் ஒரு அஞ்சு மாதமாக வளர்த்துட்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாவே இன்னும் ஒரு சிக்ஸ் மந்த்துக்குள்ளேயே நமக்கு ஃப்ரூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும் ஆனால் மேங்க்ரோ பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன் அண்ட் ஆஃப் இயர்லேருந்து டூ இயர்க்கு அப்புறம் தான் நம்ம ஃப்ரூட்டிங் வேணும் டெரஸ் கார்டனில் வளர்க்கக்குள்ள மோஸ்ட்டாக ஒன் இயர் கழித்து நம்ம அலோவ் பண்ணலாம் இதை பார்த்திங்கன்னா நான் இன்னும் ஒரு சிக்ஸ் டூ ஒன் இயர்க்கு கழிச்சு தான் நான் ஃப்ரூட்டிங் கொடுக்கற விடலான்ட்டு இருக்கேன் உங்களுக்கே பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மேங்கோ பிளான்ஸை வளர்க்கணும் கிள்ளி விட்டு ஒரு சட்டைன் ஃபீட்டுக்கு போனதுமே நாம் நல்லா புஷ்ஷியாக வளர்க்கணும் டெரஸ் கார்டனில் ரொம்ப ஹைட் போக வைக்கக்கூடாதும்பாங்கள அதனால தான் சொல்கிறேன் இது கூட பார்த்திங்கன்னா கேரட் செடி தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு விட்டுருக்கேன் இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஆன கேரட் செடி தான் சும்மா வெதை வேஸ்ட்டாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு தூவி விட்டுருந்தேன் நல்லாவே இதுவுமே முளைச்சி வந்திருக்கு பார்ட்டிங் மிக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் எந்த செடிக்காக இருந்தாலும் முக்கியம் இது பார்த்துட்டிங்கன்னா பேரல் அப்படியே ஒரு முக்கால்வாசி பேரல் அளவுக்கு மண்ணை நிரப்பி வச்சுருக்கேன் ஒரு இரநூறு லிட்டர் பேரலில் இப்போ நீங்கள் இதெல்லாம் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி மேங்கோ பிளான்ஸை டெரஸ் கார்டனில் வளர்க்குறதுன்னு சொல்லிவிட்டு முக்கியமாக நம்ம கிராஃப்டட் பிளான்ட்டாக சூஸ் பண்ணி வளர்க்கணும் அடுத்து அதுக்கேற்ற பார்ட் சைஸாக நீங்கள் செலக்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாட்டிங் மிக்ஸ் இது மூணு மட்டும் கரெக்டாக இருந்தால் நம்ம மாடிலையும் நாம் மாம்பழத்தை ஈஸியாக பறிக்க முடியும் மாம்பழம்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எந்த செடிக்காக இருந்தாலும் கிராஃப்டட் பிளான்ட்டாக அதுக்கு ஏற்ற பாட் சைஸாக பாட்டிங் மிக்ஸாக இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம செடி வளர்க்கக்குள்ளே நமக்கு இந்த மாதிரி நல்லா க்ரோத் இருக்கும் அதே மாதிரி நம்ம செடி கட்டுறதுக்கு நம்ம நார்மலாக கயிறு யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்க வேஸ்ட்டு கிளாத்தை யூஸ் பண்ணி நம்ம கட்டக்குள்ளே செடி டேமேஜ் ஆகாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Thank you for watching.